இவளும் உள்ளே வந்துடுறா, இருன்னு ஓடலான்னு பார்க்க இவளும் அவள் கழுத்தை பிடிச்சி நிறுச்சி, எம்மாட்ட என்ன சூடு வாங்க வச்சா இப்படியே வாங்கிக்கோன்னு அவளும் குத்த போக்க, அவள் கையேறு சங்கிலி போட்டு இழுக்க பார்த்தா ஹீரோ ஒரு வாட்டியாச்சும் இவளை குத்த விடுறான்னு பாருன்னு அவளும் முறைக்க, ஓடுறிய முதலன்னு அவனும் கத்த, நீயே இவளை சமாளிச்சுக்கொன்னு ஹீரோனும் ஓடிடுறான். காண்டான பருப்போ, அவள் கழுத்தை பிடிச்சி சும்மா சும்மா ஏண்டா குறுக்கால வர, அவள் என்ன ஓ லவரானு கத்த, அவடி லவர் தானு கத்தி அவளை தூக்கி ஏறியா, இவள் லவர் தானு சொன்னது வெளியே ஓடுற ஹீரோயின் வர கேட்குது. இருந்தாலும் இந்த சிச்சுவேஷன்ல லவ் மூட்லாம் எங்கேயே நிற்க கூடாதுன்னு அடிச்சு பிடிச்சி ஓடிட்டுறா. ஒழுங்கா சொல்றது கேளு, ஒன்று சும்மா வசியம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு இவன் சொல்லு, ஓ என்ன பார்த்தா உனக்கு வசியத்தில் இருக்கிற மாதிரியா இருக்குன்னு காஞ்சரிங் பட பேய் மாதிரி இவ அப்படி கை காலெல்லாம் அப்படி ஆட்ட அவனும் முழிக்க, அவளும் ஓடி வந்து ஹீரோவை குத்த பார்க்குறான். அதுக்குள்ளே ஹீரோனும் நெருப்பாக அணைக்கிற போக மருந்து அவன் மேலே அடிச்சு விட்டு, வாடா போடிடுவோன்னு அவனை இழுத்து வெளியே வந்துடுறான். எதோ பெருசாக நீ இவளை சமாளிச்சுக்கொண்டு ஓடுன, அது அப்படித்தான் நான் சொல்வேன், ஆனால் உன்னை எப்படி இவ கிட்ட தனியாக விட்டுட்டு போக முடியும், ஓ கூட இருந்தால் மட்டும் அப்படியே எனக்காக அவள் கூட சண்டை போட்டு தள்ளிடுவேன், முதல்ல இப்படி சீன் போடாமல் சேஃபாக எங்கேயாவது போய் எழிஞ்சுக்க, இந்த பருப்பை இன்னைக்கு அவிக்காமல் நான் வரமாட்டேன்னு இவன் மறுபடியும் உள்ள ஓடி அவ கூட மல்லிக்கட்டிட்டு ரெண்டு பேரும் ஜன்னல் வழியாக வெளியே குதிக்க, ஹீரோனும் ஓடி போய் அவனை தூக்குறான். அவனும் கவலைப்படாத அவ சூனியத்தை எடுத்துட்டேன்னு சொல்கிறான். ஆனால் பருப்பால் அதை ஏற்றுக்கவே முடியல, அவன் மாஸ்க்கும் உடஞ்சி போச்சு, தட்டு தடு மாறிட்டு ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிற காட்டை நோக்கி ஓடுறான். அங்கே ஹீரோன் பேர் எழுதியிருந்த மரத்தை போய் பார்த்தா இப்போ அதில் ஒன்றுமே இல்லாமல் பூ போட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு பூஜை போட்டு வச்சிருக்கு. எவன்டா என் சூனியா மரத்தை இப்படி கலைச்சான்னு அவளும் கத்த, வேற யாரு நான் தானே ஹீரோ, அங்கே வந்து இந்த மரத்துக்கு வந்து தான் நீ எல்லாருக்கும் சூனியம் வைக்கிறேன்னு எனக்கு தெரியும், அதான் அதியா கிட்ட சொல்லி இந்த சூனியத்தெல்லாம் கழிச்சு பூஜை பண்ண வச்சேன், இனி உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுடி பருப்பு வடன்னு சொல்றான். இதை கிட்டத்தான் அவ கத்திரி அழுது, என் கனவு இப்படி கழிச்சிட்டீங்களே பேதில போவானு ஒப்பாரி வைக்க, பருப்பு இது இல்லடி உன் கனவு, நீ பெரிய ஓவிய ஆர்டிஸ்ட் ஆகணும், அதுதான் உன் கனவுன்னு ஹீரோனும் ஐஸ் வைக்க, வாயை முடுறே வாழ மாட்டேன், என்கிட்ட வாய் கட்டினா அப்புறம் நீ வாழ மாட்டே, அதான் என்னை விட்டுட்டு போயிட்டல, அப்புறம் என்னடி என்கிட்ட அக்கற மண்ணாங்கட்டிலாம் காட்டுற மாதிரி நடிக்கிற, இல்லை பருப்பு நான் உன்னை விட்டு போயிருந்தாலும் நம்ம ஒன்றை சுற்றின நாட்களெல்லாம் நான் மறக்கல, நான் உன்னை விட்டு போனதுக்கு ரீசனே உன் அம்மா தான், என் கூட சேர்ந்தனால தானே உன் பின்னாடி சூடு வச்சாங்க, அதான் உனக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு ஒதுங்கிட்டேன். என்னது அப்போ நீ அன்னைக்கு எனக்கு சூடு வச்சதை பார்த்துட்டியா, பார்த்துட்டு தான் என்னை காப்பாற்றாமல் ஓடினியான்னு இவளும் கேட்க, ஆமாம் பின்ன உன்னை காப்பாற்ற போய் உன் ஆத்தாக்கறி எனக்கும் சூடு போட்டுட்டானா, நான் என்ன செய்வேன், அதான் பயந்து ஓடிட்டேன், அதுக்குன்னு உன் மேலே இருந்த பாசம் நம்ம பழகின நாட்கள் எல்லாத்தையும் நான் மறந்துடுவேனா, அப்போ உன்னை அப்படியே விட்டுட்டு போயிட்டேன், ஆனால் இப்போ சொல்கிறேன் இப்போ உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் போக மாட்டேன், இது சத்தியம்னு அவ கையை பிடிச்சி இவ சத்தியம் பண்ணு, இல்லடி என்னால் வெளியே வர முடியாது, எவன் சொன்னா உன்னால் முடியும், உன் பவர் என்னன்னு உனக்கே தெரில, பருப்பு நீ ஒரு நெருப்பு, உன்னால் இதிலிருந்து வெளியே கொண்டு வர்றது என் பொறுப்புன்னு இவ டிஆர் ரேஞ்சுக்கு பேசித்தாலும் என் நண்பிடி நீனு பருப்பு மனசு மாதிரி அவளை கட்டி பிடிச்சி கண்ணீர் வடிக்க பிரிஞ்சு இவங்களும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஆமாம் பெரிய சரவணை பார்த்தானே ஹீரோவும் எப்போண்டா இந்த கிரிஞ்சி சீனு முடியும்னு இருக்கு, அப்போ பார்த்து இவன் கண்ணுக்கு மட்டும் யாரோ தெரியுறாங்க. யார் நினைவனும் கத்து ஹீரோனும் யார்கிட்ட பேசுறேன்னு கேட்க, படர்னு ஹீரோவை யாரோ அடிச்சு பறக்க விட இருனு பருப்பை அம்போன்னு விட்டுட்டு ஹீரோ கிட்ட ஓடுறா, அதை சக்க வச்சு யாரோ பருப்பை கண்ட்ரோல் பண்ணி அவ கையில அவ கையவே சதுக்கு சதுக்குன்னு விட்டா, ஐயோ என் டோலினு இவ்வளோ ஓட ஹீரோவோ தடுத்து இப்போக்க கூடாதுன்னு அவளை பிடிச்சி வைக்க, பருப்போ வெட்டின கையால வடிகிறத்தை அந்த மரத்துல போட்டு தேய் தேய்னு தேய்க்கிறான். இப்படி தேய்ச்சினால வானத்துல ஒரு பெரிய ஓட்டை விழுந்து அதுல இருந்து ஏதோ ஒரு கருப்பு போக வெளியே வந்து பருப்பு கொஞ்சம் கொஞ்சமா சகடிக்குது. எவன்டா வானத்துல ஓட்டையை போட்டவன், இருடா இப்பவே வாரேன்னு இருன் அங்கேயே இருக்க சொல்லி பருப்பு கிட்ட போய் அவ மேல விழுற கருப்பு போகி இவ மேல விழ வச்சு அதை தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனால சுத்தமா முடியல. எக்ஸ்கியூஸ் மீ மே ஐ கம் இன், மூடிட்டு அங்கே நில்ரு, இப்போ நிலைமை கைமீறி போயிடுச்சு, இது கைமீறி போயிட்டா இப்போ என்னடா பண்ண போகிறேன், ஏன் எல்லாத்தையும் நான் தான் பார்க்கணுமா, மீதி நீ பார்த்துக்கோன்னு சொல்ல அவளும் நானும் முழிக்க அவனும் தடுக்கிறத நீ பாட்டிடுறான். அந்த புகையில் இருந்த சாதனமும் மொத்தமாக ஹீரோ உடம்புக்குள்ளே ஏற வானத்தில் விழுந்த ஓட்டையும் மறைஞ்சிருது. அப்பாடா ஓட்டையை முடங்கிட்டாங்க, இவளும் ஹீரோவை பார்க்க இப்போ இவன் சாதனை மாதிரியே நிற்கிறான். ஐயோ ஆஜின் சார் உங்கள் கண்ணு ஃபுல்லாக கருப்பாக இருக்குது, ஐலைனர் போட்டிங்களோ, இருடி மொதல் ஒன்றைய போடுறேன்னு அவனும் ஒரு இரும்பு ரோட கையில் எடுக்க, ஆட அதில் போவான்னு இவ்வளோ அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட நேரம் லைப்ரரியில் தான் போய் ஒழிஞ்சிக்கிட்டு சிட்டுக்கு கால் பண்ணி எனக்கு ஹெல்ப் வேணும்னு சொல்ல அங்கே ஹீரோவும் வந்துடுறான். இவ்வளோ அங்கிட்ட எங்கிட்டமா ஓடிக்கிட்டு சிட்டுக்கு எடுத்து சொல்ல அவளை புரிஞ்சிட்டு உடனே அனுப்புறேன்னு ஃபோனை வச்சிடுறான். இவ்வளோ அப்படி இப்படின்னு தப்பிச்சு அவனை ஒரு ரூமில் லாக்கு போட அவன் கதவியும் ஒடிச்சிட்டு வெளியே வந்துடுறான். இந்த சொங்கி பையன் என்ன இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு இவ்வளோ நேரம் ஸ்விம்மிங் பூலுக்கும் ஓடி ஹீரோ உள்ள வரட்டோன்னு ரெடியாக நிற்கிறா. சிட்டு சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்பில் ஏதோ அனுப்ப ஹீரோனு இதான் சான்ஸ்னு அவள் கையை கத்தியெல்லாம் கிழிக்கிறான். கொஞ்ச நேரத்தில் ஹீரோவும் அங்கே வர ஆஜின் வந்துட்டியா ப்ளீஸ்டா சுயநினைவுக்கு வா, சாத்தா உன் உடம்பு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கான், ப்ளீஸ்டா வெளியே வாடானே வா கத்து, நீ கத்திக்கிட்டே கடனே ஹீரோவும் ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே நுழைஞ்சி அப்படியே ஷாக் ஆகி நின்றுடுறான்.
என்னாச்சுன்னா இப்போ ஹீரோயின் ஹீரோவ சூனியத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டா, அதாவது போன எபிசோடில் இந்த பருப்பு வடை ஹீரோயின் கண்ணுக்கு தெரியாமல் அவளை கொல்ல பார்த்துருப்பாலாம், அதே மெத்தட் தான் இப்போ ஹீரோயின் ஹீரோ மேலே யூஸ் பண்ணியிருக்கா. செவத்தில் அங்கே எங்கன்னு ரத்த தலைவ கோலம் போட்டு அதில் கல் போட்டியும் ஓட்டி வச்சுருக்கா. இதனால் ஹீரோக்கு அந்த ஸ்விம்மிங் பூலில் இருட்டாக தான் தெரியுது. ஹீரோயின் இருக்கிற இடமும் இவனுக்கு தெரில. என்ன நொஞ்சாம மாட்டினியா, இப்போ புடுற பாப்போனே இவ்வளோ அங்கிங்கன்னு ஓடு. இவனும் காண்டாக்கி அவள் வாய்ஸ் கேட்குற இடத்துல கையில் தடுக்கிறதெல்லாம் தூக்கி வீசுகிறான். இவ்வளோ வேணும்னே அவள் காலில் தண்ணியில் நினச்சிட்டு டைவிங் பாயிண்ட்டுக்கு மேலே ஏறி ஓடு. இனியோட செத்தடி நின்று இவனும் அவள் கால் தடுத்து அப்படியே மெதுவாக போய் ஃபாலோ பண்ணிட்டு டைவிங் பாயிண்ட்ல மேலே ஏறிடுறான். அவளை எட்ஜில் போய் நிற்க இவனும் அவளை பிடிச்சி தள்ளி விட வர டபக்குன்னு அவளை குனிஞ்சி அவன் காலில் ஒரு கல்லை கட்டி சங்கிலி போட்டு லாக் பண்ணி செத்து ஒளியிடா பரதேசின்னு அவனை பிடிச்சி தண்ணியில் தள்ளி விட்டுடுறான். அவனும் பொத்துன்னு விழுந்து கல்லோட வேட்டால மேலே வர முடியாம தவிக்கிறான். இதே போல தானே இவனும் ஹீரோனா பாத்துட்டப்ல முக்கிய சூனி எடுத்திருப்பான். அதை ஞாபகம் வச்சுதான் இவளும் இப்ப ஹீரோக்கு சூனி எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அந்த தண்ணியை சுற்றி நிறைய மந்திர பேப்பர்லாம் மதக்க இவ்வளோ உடனே அங்கே இருக்கிற ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆன் பண்ணி சிட்டு அனுப்பின சுனியாக போக்குற மந்திரத்தெல்லாம் சத்தம் போட்டு வாசிக்கிறா. இதனால ஹீரோட காத்து கண்ணா பின்னான வலிக்க ஆரம்பிக்கு. காலு கிட்டிருந்த வெயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காலிலிருந்து விழுந்துருது. இவனும் இதுதான் நீ சுனியா பார்க்குற லட்சணமான மெதுவாக மெதந்துட்டு அவள் பக்கமாக வர இவளுக்கு அடி வயிறு கலங்க ஆரம்பிக்குது. இருந்தாலும் ஹீரோ இவ்வளோ ஒவ்வொரு தடவையும் காப்பாற்றினதுனால நினச்சி கண்டிப்பாக நானும் உன்னை இதிலிருந்து காப்பாற்றிடுவேன் ஆச்சுன்னு ஹீரோ அவளுக்கு போட்டு விட்டு செயினை கலட்டி ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே போடு. அந்த செயினோட பவரும் ஹீரோவை டபக்குன்னு தண்ணிக்குள்ளே பிடிச்சி இழுத்துருது. இரவு தண்ணியில் தத்துலேக்கு உன்னால் முடியும் ஆச்சுன்னு திரும்ப வந்துடு, ப்ளீஸ் திரும்ப வந்துடுறேன்னு இவ்வளோ தொண்டைக்கிலேயே கத்து மிதந்துட்டு இருந்த மந்திர பேப்பரும் கருப்பாக மாறிடுது. அதாவது ஹீரோ மேலே இருந்த சூனியும் ஹீரோயின் போக்க வச்சுட்டா. அவனும் சுயநினைவுக்கு வந்து தண்ணியை விட்டு வெளியே வர ஹீரோனும் இவ்வளோ நேரம் காட்டு கற்று கத்துனதுனால வீக்கழகி அப்படியே தொப்புனு விழுந்துடுறா. தியானி ஹீரோவும் அவளை காப்பாத்தலன்னு போக்கு அதுக்குள்ளே பருப்போம் அப்போ நாங்கள் என்னத்துக்கு இருக்கோம்னு தண்ணியில் குதிச்சு ஹீரோனை இழுத்துட்டு வெளியே வந்துடுறா. பருப்போம் இனி என்னை விட்ட போக மாட்டலான்னு கேட்க கண்டிப்பாக மாட்டினா அவளும் சொல்ல ரெண்டு பேரும் கெட்டி பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இதுங்க இம்ச தாங்கலப்பான்னு சிரிச்சுட்டு எப்படியெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சுன்னு நிம்மதியாகிறான். இப்படி நாட்களோட ஸ்கூலில் பழைய மாதிரி நார்மல் ஆகிடுது. பருப்பை வாசப்பட்ட மாதிரி நல்லவே டிராயிங்லாம் அவள் தரமே வளர்த்து நிறைய பிரைஸ்லாம் வாங்கி தள்ளுறான். இருந்தாலும் என் பைத்தியம் பிடிச்ச மம்மிக்கு இது தெரிஞ்சா பாயாட்டம் ஆடுமேனு அவ பயப்பட ஹீரோயினும் நான் பேசுறேன் அம்மாட்டான்னு பருப்போட டிராயிங் திறமையை எடுத்து சொல்லி அம்மாவுக்கு புரிய வைக்கிறான். அம்மாவும் பரவாயில்லம்மா நீ உன் டீச்சர் மாதிரியே இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது இவங்க வந்து பேசுறதுக்கு முன்னாடி ஹீரோவும் பருப்புக்காக அம்மா கிட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டு போயிருந்திருக்கான். ஹீரோயினும் அப்போ உங்களுக்கு ஓகேவானு கேட்க உங்க விருப்பப்படியே பண்ணுங்கம்மான்னு ஓகேமானு சொல்லிடுறாங்க. இதுங்களும் குஷியை தாங்கல. இதே குஷியாக அடுத்த நாள் இதுங்க ஸ்கூலுக்கு போக அவங்க டீச்சர் அம்மாவும் அஜின் சார் இன்னோட வேலை விட்டு போக போகிறாங்கன்னு சொல்லி ஹீரோனுக்கு தூக்கி வாரி போடுது. எல்லா பிள்ளைங்களும் பத்திரமா போயிட்டு வாங்க சார் என்ன செல்ஃபி எடுத்து கிளாஸ் குரூப்பில் போட்டு விடு. ஹீரோவை அதை பார்க்குறான். அதில் ஹீரோயின் மட்டும் ரொம்ப சுகமாக இருக்கா, இனி நமக்கு எதுக்கு இந்த குரூப்னு அவனும் அதுலேருந்து லெஃப்டே ஆகிட்டு வீட்டுக்கும் வர வீடு ஃபுல்லாக அலங்காரமாக தொங்குது. யார் பார்த்த வேலை இதுன்னு அவனு முழிக்கும் சர்ப்ரைஸ்னு கத்துட்டு ஹீரோனு முன்னாடி வந்து நிற்கிறா. குள்ள கத்துருக்கா நீ தானா, நீ எப்படியா வீட்டுக்குள்ளே வந்து என்ன சரியெல்லாம் மறந்துட்டியா, உன் வீட்டில் தானே பாதி நாள் குப்பை கொட்டினேன், உன் வீட்டு பாஸ்வேர்டு தான் எனக்கு தெரியுமே, அதுக்கு இப்படி வீடு ஃபுல்லாக குப்பையாக்கி வைப்பியான்னு கேட்குறான். இதே குப்பையா ஐயோ திடீர்னு வேலையை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டேன், அதான் உனக்கு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி வைக்கலான்னு இப்படி வீடு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன், அசால்ட்டாக குப்பைன்னு சொல்கிறேன். ஆமாம் இதுவும் குப்பை தான், இதை டெக்கரேட் பண்ண நீயும் ஒரு குப்பை தான், முதல்ல வீட்டுக்கு போ. அதெல்லாம் முடியாது, நான் உன் கூட இன்றைக்கி பார்ட்டி கொண்டாடிட்டு தான் போவேன்னு இவன் ஒத்தக்கலை நிற்க இவனும் சொல்லி சொல்லி பார்த்து டயர்டாகி என்னவோ கொண்டாடுன்னு சொல்லிடுறான். இவ்வளோ குஷியில் ஆடி பாடி அவனுக்கு பார்ட்டி வைக்கேன்னு சொல்லிட்டு இவள் தான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவள் பண்ணுறதுலாம் பார்த்து ஹீரோவும் மனசு மாதிரி அவள் கூட டான்ஸ் ஆடுறது கேம் விளையாடுறதுன்னு நல்லா என்ஜாய் பண்ணுறான். ஒரு வழியாக ரெண்டோ பார்ட்டிலாம் முடிச்சுட்டு டயர்டாக உட்காந்துருக்கு. ஹீரோயினும் அப்போ நீ டீச்சர் இல்லைல்லான்னு குஷியாக கேட்க நான் முதல்ல எப்போண்டி டீச்சராக இருந்தேன், நான் ஒரு சூனியக்காரன் அவ்வளோதான், சரி நான் வேலையை விட்டு போகிறதுக்கு உனக்கு எதுக்கு இவ்வளோ குஷியாகுது, ஸ்டூடெண்ட் டீச்சர் லவ் பண்ணக்கூடாது அது தப்பு, ஆனால் இப்போ தான் நீ டீச்சர் இல்லைல்லான்னு சொல்கிறா. ரைட்டு இவள் அடுத்து என்ன சொல்ல போகிறான்னு அவனு புரிஞ்சுக்கிட்டு அப்போது டைம் ஆகிட்டு நீ கிளம்புன்னு சொல்லு, இவளும் நான் சொல்கிறது உனக்கு புரியலையா, எல்லாம் புரியுது நீ கிளம்புன்னு அவளை வரட்டதில் நிற்கிறான். எனக்கு உன் கூட இருக்கணும் அவ்வளோதான், உன் கூட சேர்ந்து நானும் இன்றைக்குமா அவள் தேட போகிறேன், உன் கூட ஒன்றா வாழ போகிறேன்னு இவள் பேசிட்டே போக்கு. யூஸ் மாதிரி பேசுறதுட்டி நான் வேற நீ வேற நம்ம ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது ஆகவும் கூடாதுன்னு கத்துறான். இவ்வளோ நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லு, இவனும் அவள் வாயை போத்தி போதும் தியா புரிஞ்சுக்கோ நான் உங்களை மாதிரி கிடையாது, ஹீரோயினும் கத்திரி கத்திரியால் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருந்தாலும் நம்ம சேர முடியாதுன்னு சொல்லு. இவ்வளோ ஷாக்காகி அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கலாம், ஹீரோ அமைதியாக நிற்க இவ்வளோ டப்புக்குன்னு அவன் கழுத்தை பிடிச்சி கிஸ் பண்ண ஹீரோக்கும் என்ன செய்யறதுன்னு தெரில, அவ்வளோ விடாமல் எனக்கு நீ வேணும் அவ்வளோதானே அவனை இன்னும் கிஸ் பண்ண என்னை மன்னிச்சிருதியான்னு அவனும் அவன் எமோஷனை அடக்கிக்கிட்டு அவளை மயக்கமா
அம்மாக்கு இவ்வளவு கண்ணு முழிச்சு பார்த்தா வீட்டுல இருக்கிறா. அப்ப அவளை தான் நான் என்ன விட்டு போயிட்டே ஆச்சுன்னு ரொம்பவே அழுகிறா. இப்படி நாட்களும் போகுது, இவ்வளவு பருப்பு சேர்ந்து சோனியா இன்னைக்குமான நெட்ல என்னெல்லாமோ சர்ச் பண்ணி பாக்குறாங்க. ஆனா இன்னைக்குமான என்னன்னு கூகுளுக்கே தெரியல. பருப்பும் அது எப்படி இன்னைக்குமான்ற ஒரு வெப்சைட்ல இருந்து தானே என்ன காண்டாக்ட் பண்ணாங்க. இப்ப பார்த்தா அப்படி ஒரு வெப்சைட்டே இல்லைன்னு வருது. அப்போ அதெல்லாம் பொய்யா எல்லாமே ஏதோ கனவு மாதிரி இருக்குன்னு அவ்வளவு புலம்புறா. அப்ப பத்தி சன் டிவி கேட்டீவின் எல்லா சேனல்லையும் ஒரு நியூஸ் ஓடுது. அது பிரபல நடிகை மூர்த்தி சுரேஷ் எவனே தெரியாத ஒரு ஆள் கூட காதல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்க ரெண்டு பேர் போட்டோவும் நியூஸ் முழுக்க வர யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. இதை பார்த்தா ஹீரோனோ பருப்பு ஷாக் ஆக, ஹீரோனோ இன்னும் நமக்கு நடந்ததெல்லாம் நீ கனவுன்னு நினைக்கிற, எது எப்படியோ எது கனவா இருந்தாலும் ஆச்சின் அப்புறம் இன்னைக்குமா இந்த ரெண்டும் எப்பவும் உண்மைதான், ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியல அவ்வளவுதான்னு சொல்றான். அப்படியே சீன் கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த நடிகையை அவ வீட்டு வாசல கொண்டு வந்து விட்டுட்டு அவ கூட ஜல்சா பண்ண சும்மா இறங்க யாராவது பாத்துருவாங்க நாளைக்கு பாக்கலாம்னு அவ்வளவு டாட்டா போட்டுட்டு அவ வீட்டுக்குள்ள போகிறான். உள்ள ஒருத்தனும் ஓரமா இருட்டோல உட்காந்துட்டு என்ன அவன் உன்னை நம்பிட்டானான்னு கேட்க அவளும் இப்போதான் வலைய விரிச்சிருக்கேன் சீக்கிரம் என் கைக்குள்ள அவனை கொண்டு வந்துடுவேன்னு சொல்ல அவனும் ஒன்றும் அவசரம் இல்லை மெதுவாகவே அவனை நம்ம பிடிக்கு கொண்டு வருவோம், இந்த உலகத்தில் மனுஷங்க இருக்க வரைக்கும் அந்த மனுஷங்களுக்கு ஆசைன்ற ஒன்று இருக்கிற வரைக்கும் அவன் இன்னைக்குமானா என்னென்னு தேடிட்டே தான் இருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே போகிறது ஜன்னல் வழியாக பார்த்து ஒரு நாள் இந்த ஆஜினும் நானும் மீட் பண்ண தான் போகிறோன்னு சொல்லி அப்படியே வில்லனோட ஃபேஸையும் காமிச்சு ட்ராமாவையும் முடிக்கிறாங்க. யாருடான்னு பார்த்தா நம்ம பிரைட்டு. அடே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, வில்லனை காமிக்க சொன்ன எங்க கனவு கண்ணன் கனவு நாயகன் எங்க உலக நாயகன் சாரவாட்ட போய் வில்லனை காமிச்சா நாங்க எப்படா பயப்படுவோம், இவனை பார்க்க பார்க்க எங்களுக்கு லவ் ஸ்தாண்டா கூடுது, எது எப்படியோ மரண மாஸ்தான் நம்ம டைனி ஹீரோவாவும் நம்ம சாரவாட்டு வில்லனாவும் காமிக்கிறது, இன்னைக்குமான்ற ட்ராமா இங்க தான் முடியுது. எனக்கு தெரிஞ்ச விக்ரம் மூவில சூர்யா எப்படி லாஸ்ட் மினிட்ல வில்லனா வந்து தெரிவிக்க விட்டாரோ அதே போல நம்ம சாரவாட்டும் எதிர்பார்க்காத நேரத்துல வந்து நம்ம மனசு கொல்ல அடிச்சுட்டு போயிட்டான்ல. ஐயோ அக்கா அதுக்குள்ள ட்ராமா முடிச்சிடுச்சான்னு நீங்க கத்திர சத்தம் என் காது வரைக்கும் கேக்குது. அப்படிலாம் முடியல, இது சும்மா ட்ரெய்லர் தான் கண்ணா, மெயின் பிக்சர் அதாவது சீசன் 2 கண்டிப்பா வரும், அதுவும் நம்ம சேனல்ல கட்டாயம் வரும். சரவாட்காகவே சீசன் 2 எப்போ வரும்னு நம்ம எல்லாரும் சேர்ந்தே வெயிட் பண்ணலாம். ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. சரி போறதுக்கு முன்னாடி லைக் பட்டன் ஷேர் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு கமெண்ட் பக்கமா ஹை பை போட்டுருங்க. அடுத்த ட்ராமால பாக்கலாம். டாடா.